ஓகே அந்த வேலையெல்லாம் இனிமே நீயே செய்ய அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொறுப்புகள்லாம் அவர்கிட்ட கொடுத்துட்டு வரம் கொடுத்துட்டு போயிட்டாராம் கடவுள். ரொம்ப சந்தோஷப்பட்ட விவசாயி மழையை வரவழைச்சு நிலத்தை உழுதுருக்காரு, காத்த வரவழைச்சு விதையை தூவி இருக்கிறார், வெயிலையும் வரவழைச்சு விவசாயம் பண்ணி முடிச்சிட்டாரு. அறுவடை பண்றதுக்கு முன்னாடி ஒவ்வொரு நெல்மணி துளிகளையும் ஓபன் பண்ணி பார்த்திருக்காரு, உள்ள பார்த்தா ஒண்ணுமே கிடையாது, அதாவது வெறும் பதர் மட்டும் தான் இருந்துச்சு. கடவுள்கிட்ட திருப்பி சண்டை போட்டுருக்காரு, ஏன் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டதுக்கு, என்னோட கட்டுப்பாட்டில் இருக்கும்போது சில நேரங்களை காற்று நான் வேகமா வீச வைப்பேன், அந்த டைம்ல பயிர்கள் எல்லாம் தன்னோட வேர்களை பூமிக்கு ஆழமா அமைச்சு தன்னோட உயிரை காப்பாத்திக்கும், அது மட்டும் கிடையாது சில நேரங்களில் நான் மழையை குறைவா பெய்ய வைப்பேன், அந்த டைம்ல தண்ணீரை தேடி வேர்கள் நாலா பக்கமும் போவோம், அந்த மாதிரி பயிர்கள் என்ன பண்ண தன்னை பாதுகாத்து மட்டும் கிடையாது ரொம்ப ஸ்ட்ராங்காவும் வளரும் அப்படின்னு சொல்லிச்சான் கடவுள். எல்லாமே நீ வசதியா செஞ்சு கொடுத்ததுனால உன்னோட பயிர்களுக்கு சோம்பேறித்தனம் தான் அதிகமா வந்துருச்சு, தளதளன்னு வளர்ந்துச்சே தவிர ஆரோக்கியமான தானியங்களை அதால கொடுக்க முடியாது அப்படின்னு சொன்னாராம் கடவுள். இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய